லாக்டவுன்ல பல தரமான சம்பவங்கள் நடந்துட்டு வருது. ஒரு சிலது சிரிப்பாகவும் இருக்கு, ஒரு சிலது சீரியஸாகவும் நடந்துட்டு வருது. லாக்டவுனை வேற இன்னும் 2 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோன்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. எஸ், புருஷன் பொண்டாட்டினாலே எப்பவுமே டாம் அண்ட் ஜெரி தாங்க. இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எப்பவுமே இருக்க தான் செய்யும். எதுக்கெல்லாம் சண்டை போடணும், எதுக்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற வரைமுறை இல்லாம தான் இவங்களோட சண்டைகள் இருக்கும். ஸோ நாங்க சொன்னது மாதிரியே அகமதாபாத்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எதுக்கு சண்டை போடணும் அப்படின்னு இல்லாம ஒரு லஞ்ச் மெனுல வந்த வேறுபாடு காரணமா சண்டை போட்டுட்டு ஒய்ஃப் கிட்ட பால்கனில போய் அந்த ஹஸ்பண்ட் குதிச்சு தற்கொலை முயற்சி பண்ணிருக்காரு. அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற நெய்பர்ஸோட உதவியால காப்பாற்றப்பட்டிருக்காரு. எதுக்கெல்லாம் சண்டை போடணும், ஆஃப்டர் ஆல் ஒரு லஞ்ச் மெனுக்காக சண்டை போடணுமா, அந்த சண்டை தற்கொலையில் போய் முடியணுமா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதே கொஞ்சம் வேதனையாகவும் வேடிக்கையாகவும் தாங்க இருக்கு. லஞ்ச் மெனுவில் வந்த சண்டை சூசைட் வரைக்கும் போயிருக்குன்னா அந்த ஹஸ்பண்டோட நிலைமை எவ்வளோ பாவம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாட்டில் இந்த மாதிரி தான் நிறைய விஷயம் நடக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த ஒரு சம்பவத்தை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். லாக்டவுன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பல ஹஸ்பண்டோட நிலைமை இப்படி தான் இருக்கும் போல. இந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆக்கிட்டு வராங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வைரல் ஆகிறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க பல பேர் கல்யாணமானவங்களாக இருப்பாங்களோ என்னமோ. ஸோ பாவப்பட்ட ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.